திருச்சி விமான நிலையத்தில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தமிழகத்தில் கருப்பு பூஞ்சையால் 1736 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 77 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசு இதுவரை தமிழகத்துக்கு 11,796 கருப்பு பூஞ்சை சிகிச்சை மருந்துகளை ஒதுக்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், கொரோனா உயிரிழப்புகளை மறைக்கக்கூடாது என அதிகாரிகளுக்கு ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார். தஞ்சையில் செவிலியர் ஒருவரால் பிறந்த குழந்தை விரல் துண்டானது குறித்து விரிவாக விசாரிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். கருப்பு பூஞ்சையை பொறுத்தவரை 1736 பேர் இதுவரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 45,000 அளவுக்கு ஆம்பட்டோரிசின் மருந்து வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசிலிருந்து இதுவரை வந்தது 11,796. அது இதுவரை பயன்படுத்தப்பட்டு கையிருப்பில் இருப்பது என்பது 4,366. இப்போ ஏற்கனவே சித்தா மருத்துவம், சித்தா ஆயுர்வேதம், யுனானி, யோகா இந்த மாதிரியான இந்திய மருத்துவப்படி ஒரு 69 இடங்களில் மருத்துவமனைகள், மருத்துவ சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டு அது மூலமாக 22,000 மேற்பட்டவர்கள் இந்த அலையில் மட்டுமே பயன்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க அனுமதிக்கப்பட்டு வெளியில் போகும்போது அந்த பாதுகாப்பு பெட்டகங்கிறது கொடுத்து அனுப்பப்படுது.